அனைவருக்கும் வணக்கம். கோவை மாநகர் ஆர்எஸ்புரம் சிவசுப்பிரமணிய வீதியில் கோவை கன்னட வாணியர் சமூகத்திற்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. உலகில் சிருஷ்டிக்கப்பட்ட சகல ஜந்துக்களும் சக்தியின் நிமித்தம் தோற்றுவிக்கப்பட்டதை யாவரும் அறிவீர். அப்படிப்பட்ட சக்தியை தாய் எனவும் ஜெகதீஸ்வரி எனவும் அகிலாண்டேஸ்வரி எனவும் போற்றி கொண்டாடி வருகிறோம். சகல கல்யாண குணங்களையும் ஒருங்கே அமையப்பெற்ற சத்வ ரஜஸ் தமோ குணங்களுடன் இச்சா ஞான கிரியாசக்தி ஸ்வரூப்பியான ஸ்ரீ மாதா நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளித்து காத்து வருகிறாள். மனித வாழ்வில் இன்றியமையாதது அறிவும் பொருளும் வீரமும் ஆகும். இம்மூன்றையும் நமக்கு வழங்கும் தெய்வங்களை பெண் வடிவில் வைத்து வழிபடுதல் நமது பண்பாடாகும். அன்னை ஆயிரக்கண்ணுடையாள். தன்னை அண்டி வரும் அடியவர்களுக்கு வரங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாள் ஸ்ரீ முத்துமாரியம்மன். தித்திக்கும் செந்தமிழால் நித்தமும் உன்னை பாட திவ்ய வரம் தருவாய் அம்மா. எத்திக்கும் புகழ் மணக்கும் ஈஸ்வரியே, ஞான சக்தி எல்லாம் தரும் ஸ்ரீ முத்துமாரி அம்மனை வணங்குவோம். ஆடி மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு முத்துமாரி அம்மனுக்கு காய்கறி அலங்காரம் வளையல் அலங்காரம் அம்மனை ஊஞ்சலில் வைத்து அலங்கரித்திருந்தனர். இவ்வாலயத்தில் விநாயகர், ஸ்ரீ கருப்பச்சாமி, ஸ்ரீ முனீஸ்வரர், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ துர்கை, முருகன் வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ காண பைரவர், நவக்கிரகங்கள் என்ற தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றனர். இவ்வாலயத்தின் சிறப்பு என்னவென்றால், பக்த ஆஞ்சநேயர் சனீஸ்வரரை பார்த்தபடி உள்ளார். அதனால் சனி தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இந்த ஆஞ்சநேயரை வணங்கினாள். உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் ஒரு மட்ட தேங்காயை ஆஞ்சநேயர் சந்நிதியில் கட்டிவிட வேண்டும். நினைத்த காரியம் 48 நாட்களில் முடித்து வைக்கிறார் ஆஞ்சநேயர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு கோவை சூப்பர் சிங்கர் குழுவினர் முத்துமாரி அம்மனுக்கு மாரியம்மன் பாடல்கள் பாடி மகிழ்ந்தனர். அம்மன் ஊஞ்சலில் ஆட ஆட ஊஞ்சல் பாடல் பாடப்பட்டன. அம்மன் வளைகாப்பு பாடலுக்கு கோலாட்டம் என்று அம்மனை குழுவினர் மகிழ்வித்தனர். இதை அனைத்தும் நீங்களும் கண்டு மகிழலாம், வாருங்கள். கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் சிவசுத்திரன் ரோட்டில் இருக்குது. இந்த கோயில் வந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த கோயில் சிறப்பு வந்து குண்டம் திருவிழா வந்து மாசி மாதத்தில் குண்டம் திருவிழா நடக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆடிவெள்ளி, கைவெள்ளி, நவராத்திரி இந்த பூஜைலாம் சிறப்பாக நடக்கும். இங்கே அனுமாருக்கு காரியங்களை பிரார்த்தனை பண்ணி தேங்காய் கட்டினாங்க, உடனே அந்த காரியங்கள் பூர்த்தியாகும். அம்மாவோட சிறப்பு இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு வருஷா வட்டம் குண்டம் திருவிழா நடக்கும் உங்களுக்கு. இங்கே நீங்கள் வந்து
கோவை சூப்பர் சிங்கர் குரூப்பில் வந்து இந்த ஆடி மூணாவது வெளியில் வந்து பாடியது ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாம் அந்த பொசிஷனை பார்த்து பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கம்பியாக இருக்கிற சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி வச்சுருக்கோம். அடுத்தடுத்து நீங்கள் வந்து பாடணும்னு நாங்கள் அவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நவக்கிரகத்தில் குதிரைகள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து சும்மா சூரியனோட வாகனமான குதிரை வாகனம் தான் சூரியனுக்கு. சூரியன் தான் நவக்கிரகத்துக்கு அதிபதியே வந்து சூரியன் தான். அதனால் இந்த விசேஷமாக சூரியனை குதிரையில் வச்சுருக்கோம். ஏற்ற மாதிரியே அனுமார் இருக்குது, அது ரொம்ப விசேஷம். சனி தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக சனி பகவானை வந்து அனுமார் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் உடனே உங்களுக்கு தடங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக தான் தேங்காய் கட்டணும். அதுதான் ரொம்ப விசேஷம். இங்கே சனி பகவான் ஆஞ்சநேயரும் சேர்ந்து இருக்கிறதா எல்லாம் கல்யாண காரியங்கள் வச்சுட்டு வியாபாரத்துக்கு குடும்பத்தோட பிரச்சனைகளை தீர்றதுக்கு எல்லா காரியங்களும் செய்வன தோஷங்களையும் தான் நிவர்த்தி ஆகிறதுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு என்ன செய்யணும் எல்லாம் தேங்காய் கட்டினா மட்டை தேங்காய் மட்டை தேங்காய் கட்டி 48 நாள் பூஜை பண்ணோம். 48 நாள் பூர்த்தி ஆனோம்னா வடமாலை காத்தி அதை பூர்த்தி பண்ணுவோம். எல்லாமே உடனே காரிய சக்தி தான் இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு வியாபாரத்துக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் அது அனுமாரி பண்ண. அதுவும் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சனி பகவானும் ஆஞ்சனே ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த தோஷங்கள்லாம் உடனே நிவர்த்தி ஆகிடும். என் பேர் பாரதிராஜ். நான் இந்த கோயிலுக்கு எல்லா விஷயத்துக்கும் வருவேன். அதே மாதிரி டெய்லி காலையில் 8:30 8:30 கூட நான் இருப்பேன். அது 45 வருஷமும் வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பண்ண ரொம்ப அதிசயமாக இருந்தது. சிறப்பான குரல், நல்லா பாடினீங்க. கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம். இந்த அம்மன் கொடுக்கணும்னு வேண்டியது. கோயம்புத்தூர்ல இருக்க அரசியல் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக வருவோம். அந்த கோயிலில் பிரியா சூப்பர் சிங்கர்ஸ் வருவாங்க, நல்லா பாடிடுவாங்க, எல்லாருமே சூப்பராக பாடுவாங்க. அடிக்கடி இதே மாதிரி எல்லாரும் மக்கள் சாமிக்கு எல்லாருமே பாட்டி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். மழையும் நீராடே ஆ
பெருதிலும் என்னை தாளாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய். ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே. உள்ள கோவில் உன் கோவில், உயிரும் மூச்சும் உன் வடிவம், பேச்சும் செயலும் உன் செயலே, பெருகடும் முந்தன் பேரருளே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே, அம்மா தாயே ஆடுகவே, அம்மா தாயே ஆடுகவே, அம்மா தாயே ஆடுகவே.
அமரை மலரொன்று அளித்தோம் உனக்கே.